ஜூன் முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 39 சென்டிமீட்டர், இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 33 சென்டிமீட்டர். இது 18% இயல்பையோடு அதிகம். பொதுவாக இது இயல்பு என்று கருதப்படும். 19% பிளஸ் மைனஸ் இருந்து எடுக்கிறது இயல்புன்னு தான் சொல்லுவோம். மாவட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் இயல்பை விட மிக அதிகமாகவும், 17 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், 16 மாவட்டங்களில் இயல்பாகவும், 6 மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் மழை பெய்துள்ளது, பதிவாகியுள்ளது. இந்த குறைவாக பதிவாகியுள்ளது வந்து தஞ்சாவூர், புதுக்கோட்டை நீங்களாக டெல்டா மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக மழை பெய்துள்ளது. கடந்த ஆண்டை பொறுத்தவரையில், கடந்த ஆண்டு இந்த ஆண்டு கம்பேர் பண்ணும் பொழுது தமிழக அளவில் இயல்பை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கு. கடந்த ஆண்டு 8% இயல்பை விட அதிகம், இந்த ஆண்டு 14% இயல்பை விட அதிகம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு 74% இயல்பை விட அதிகம், இந்த ஆண்டு 43% இயல்பை விட அதிகம். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கேரளா, தமிழகம், தெற்கு கர்நாடகா, ராயலசீமா மற்றும் ஆந்திரப்பிரதேசம், இது மொத்தமாக உள்ளடங்கிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட மழை அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பகுதியில் பார்க்கின்ற பொழுது வட தமிழகத்தில் இயல்பிலிருந்து இயல்பை விட அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளது. தென் தமிழக பகுதிகளில் இயல்பும் இயல்பை விட குறைவாக மழை பதிவாக வாய்ப்புள்ளது. பொதுவாக பருவமழையை பொறுத்த வரைக்கும் குளோபல் ஸ்கேலில் இருக்கக்கூடிய உலக அளவில் பிற பகுதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இப்போ எல்நினோ லானினாங்கிற மாதிரி நிகழ்வுகள், மற்றும் ரீஜனல் லெவலில் ஐஓடி என்று சொல்லக்கூடிய நம்ம மண்டல பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், மற்றும் லோக்கல் ஸ்கேலில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் லானினா என்பது ஒரு முக்கிய, எல்நினோ லானினா என்பது முக்கிய இதுவாக கருதப்படுகிறது, காரணியாக கருதப்படுகிறது. நம்ம இந்த படத்தை பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதத்தில் இப்பொழுது முழுமையாக நிலநடுக்கோட்டை ஒட்டியுள்ள பசிபிக் கடல் பகுதியில் வெப்பமானது இயல்பை விட குறைவாக இருக்கிறது. லானினா உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 80% வாய்ப்பு, இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் 80% வாய்ப்பு அதிகம். ஆனாலும் கடந்த 1940 2021 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 82 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் லானினா வருடம். அந்த 42 வருடங்களில் 23 வருடங்கள் இயல்பாகவும், 13 வருடங்கள் இயல்பை விட குறைவாகவும், 6 வருடங்கள் இயல்பை விட அதிகமாகவும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 69% இயல்பு மற்றும் இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கிறது, வாய்ப்பு இருந்திருக்கிறது. 31% இயல்பை விட குறைவாக இருந்திருக்கிறது. லானினா மட்டும் ஒரு காரணமா சொல்ல முடியாது. ஏன்னா 2010 2021 இது ரெண்டு லானினா வருடங்கள் தான். அந்த 2010 2021 43% இயல்பை விட அதிகம், 2021 63% இயல்பை விட அதிகம். ஆனா 2016 லானினா வருடமாக இருந்த பொழுது 62% இயல்பை விட குறைவு. சோ லானினா என்பது ஒரு காரணியா இருக்கலாம், ஆனா அந்தந்த வருடம் மற்ற ஃபேக்டர்ஸ் வச்சுதான் நம்ம இது சொல்ல முடியும். அந்த வகையில் இது வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை என்பது தற்போது நிலவர் தென்னிந்திய பகுதிகளுக்கு தான் மொத்தமாக சொல்லுன்ற பார்க்குறோம். அது வந்து இயல்பை விட அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வட தமிழக பகுதியில் இயல்பை விட அதிகமாகவும், தென் தமிழக பகுதியில் இயல்பை விட சற்று குறைவாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. சென்னைக்குன்னு வந்து லாங் லைன் ஃபோர்காஸ்ட் இது பண்ண மாட்டோம். வடகிழக்கு பருவமழை சொல்றது நம்ம வட தமிழகம் என்று சொல்ல முடிகிறோம். அந்த வகையில் இது பார்க்குறோம். புயல் வந்து இந்த காலகட்டத்தில் வெகு காலத்துக்கு முன்பாக நம்ம கணிக்குதில்லை. அது அந்த மாதிரி கணிக்கிறதுக்கான இன்னும் துல்லியத்தன்மையான மாடல்கள் கிடையாது. பொதுவாக நம்ம வந்து அந்தந்த காலகட்டத்தில் தான், இப்போ வந்து 4 வார காலகட்டம் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்னு இருக்கு. அந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டில் டிடெக்ட் பண்ணி அது தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். தற்பொழுது நிலவரப்படி இந்த வடகிழக்கு பருவமழையுடைய துவக்கம் என்பது பார்க்கின்ற பொழுது 4 வார காலகட்டத்துடைய அந்த ஃபோர்காஸ்டை வச்சு பார்க்கும் பொழுது அக்டோபர் மத்தியில், அதாவது 3வது வாரத்தை பகுதியை ஒட்டி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அக்டோபர் 31 அந்த இதை பொறுத்த வரைக்கும் பொருந்த பொழுது 3வது வாரத்திலும் 4வது வாரத்திலும் மழை இருக்கு வாய்ப்பு இருக்கிறது.
இது மூன்று மாதத்துக்கான காலத்துக்கிட்டத்துக்கு இப்ப சொல்லியிருக்கோம். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்றுமே சேர்ந்துதான். ஒவ்வொரு மாதம் முடிவில் வந்து அடுத்த மாதத்தில் வந்து நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தில் டிசம்பர் மாதத்தை பத்தி போர்காஸ்ட் அறிவிக்கப்படும். இது வந்து வானிலை வந்து தற்பொழுது நிலவரப்படி மிக துல்லியமாக வெகு காலத்திற்கு முன்பே கணிக்கக்கூடிய லெவலில் ஒன்றும் இந்த சயின்ஸ் கிடையாது. ஒரு இப்போ இருக்கக்கூடிய நிலையில பார்த்தீங்கன்னா வந்து 10 முறை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்றோம்னா 7 முறை சரியா இருக்கல, 3 முறையில் சொன்னது தவறாகவும் நடக்கலாம், சொல்லாததும் நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் தற்போது நிலவரப்படி நீங்க பாத்தீங்கன்னா என்ன குறுகிய காலத்தில் மிக அதி கனமழை நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்துட்டு. ரெண்டாவது ஒரே பகுதியில் சென்னை இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னைங்கிற பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பகுதிக்கும் 100 பகுதிக்கும் இடையில அதிக மழை அளவு இருக்கு. இந்த ஜூன் மாதத்திலே நீங்க எடுத்துங்க, ஜூன் மாதம் 8ஆம் தேதி நீங்க பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி ஜூன் பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் 8 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர், மீனம்பாக்கம் 7 சென்டிமீட்டர். அதே மாதிரி இப்ப 23ஆம் தேதி இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஆவடி 13 சென்டிமீட்டர், இங்கே 7 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டு விஷயங்கள் இதில் இருக்கு. நமக்கு வந்து குறுகிய காலத்தில் மிக அதி கனமழையை நிகழக்கூடிய நிகழ்வுகள் இருக்கின்றன. மேலும் ஒரு சென்னை மாதிரியான நகரங்களை பொறுத்தவரையில் ஒரு பகுதிக்கும் 100 பகுதிக்கும் அதிக வேறுபாடுகள் இருக்கு. இவற்றெல்லாம் கணக்கில் எடுத்து தான் நம்ம இது பண்ணணும், தொடர்ந்து கண்காணித்துட்டு இருக்கோம், அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு இந்த ரேடார் அதாவது ரேடார்கள் வந்து நம்ம நிறுவிட்டு இருக்கிறது, அது இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த சென்னைக்குன்னு நம்ம இது பண்றது இல்லை. சென்னையோட ரேடார்கள் இப்ப இருக்கு நம்மள்ட்ட வந்து எக்ஸ்பேண்ட் ரேடார் இருக்கு, எக்ஸ்பேண்ட் ரேடார் இருக்கு நம்மள்ட்ட, 2 ரேடார் நம்மள்ட்ட இருக்கு, சிறிகிரி கோட்டாலே ரேடார் இருக்கு, அந்த இயங்கிட்டு இருக்கு.